ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் ஆஃப் லைஃப் வண்ணங்கள் ஆயிரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டபுள் கலர் சைனா கிளாஸ் புட்டிங். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 கிராம் அளவு சைனா கிளாஸ் எடுத்து அதனால் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் அந்த சைனா கிளாஸை தண்ணியோடு போட்டு நல்லா காய்ச்சணும். எந்த அளவுக்கு காய்ச்சணும்னா, அந்த சைனா கிளாஸில் அந்த நூல் நூலாக இருக்கல அதெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி மொத்தமாக அது டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சணும், அது நல்லா பப்புள்ஸ் வரும், அப்படியே ஃபுல்லாக கரைஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயருக்காக அதில் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. பச்சை பால் ஊற்றுறதுனால தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சர்க்கரை போடணும், ஒரு 7 ஸ்பூன் சர்க்கரை போட்டுருங்க. அதையும் கலந்துருங்க நல்லா. ஃபர்ஸ்ட் லேயருக்கு ஒரு பேனில் அதை ஊற்றி அப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் செட் ஆனால் தான் செகண்ட் லேயர் ஊற்ற முடியும், அதனால் ஃபஸ்ட்டே ஊற்றி வச்சுடுங்க. அது நல்லா செட் ஆகணும், அதனால ஃப்ரீசரில் வச்சாலும் ஓகே தான். இப்போ செகண்ட் லேயருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பால்லேயே வந்து நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் கலக்க போகிறோம். ரோஸ் எசன்ஸையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா இது ஒன்று போல் கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம செகண்ட் லேயர் ஊற்றலாம். செகண்ட் லேயர் ஊற்றும் போது கண்டிப்பாக ஃபஸ்ட் லேயர் செட் ஆகிருக்குமோ அதை தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது. அது ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் வந்து செகண்ட் லேயரும் ஃபஸ்ட் லேயரும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இப்போது ஒரு ஸ்பூனை வச்சுட்டு அது மேலே இந்த செகண்ட் லேயரை ஊற்றுனீங்கன்னா செகண்ட் லேயரும் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை திருப்பி ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.